Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இப்படி நியூ மாடல் Dress தைக்கிறது அப்படினா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப Dress தைக்கிறதுக்கு நான் 2.5 மீட்டர் ரயான் cloth எடுத்துக்கேன். Plain color. Next வந்து இந்த மாதிரி blouse piece இல்ல நீங்க Dress தச்சது போக மீதி cloth இருந்துச்சு அப்படினா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மீட்டர் cloth தான் தேவைப்படும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா அந்த plain color cloth 2.5 மீட்டர் எடுத்துக்கோம் பாத்தீங்களா? இதான் நான் எடுத்துக்கறேன். இதுக்கு பதிலா நீங்க plain color எடுத்துக்கலாம் இல்ல நீங்க ரெண்டு கலர் டிஃபரண்ட் பண்ணி நீங்க தைக்கலாம். இது வந்து டிசைன் போட்டு மேல இருக்குது வந்து நீங்க plain color எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி cloth இருக்குறதன்றத பொறுத்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து 2.5 மீட்டர் ரயான் cloth. இத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஹைட் வைஸ்ல நம்ம வந்து ரெண்டு கலர் இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு பக்கமும் சேர்த்து ஹைட் வைஸ்ல ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்ப திருப்பி வந்து அகல சைடுல ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அகல சைடுல ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஒரு சைடில் வந்து ஃபோல்டட் சைடு இருக்கும், ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கும். இதில் வந்து மேல் பக்கம் வந்து நான் ஃபோல்டட் சைடு போட்டிருக்கேன், கீழ் பக்கம் வந்து ஓப்பன் சைடு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ என் ஹைட்டுக்கு வந்து ஒரு 2 மீட்டர் இருந்தாலே போதும். இப்போ இதில் வந்து என்னோடய ஹைட்டுக்கு வந்து தையலுக்கும் சேர்த்து கீழே மடிச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு 45 எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் என்ன ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 45 மட்டும் தான் என்னோடய ஹைட்டுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட கிளாத்தோட அகலம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் 21.5 கிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஹைட்டும் வித்தும் செக் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி மேலேருந்து மேலே அந்த ஃபோல்டர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். நெக்கு வித்து வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன், ஷோல்டர் 6 இன்ச் எடுத்திருக்கேன், அதேமாதிரி ஆம் ஹோடும் நான் 6 தான் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து 34-32 அந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது உங்களோட மெஷர்மெண்ட். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் யாருக்கு தைச்சிங்கனாலும் அதில் உங்களோட மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் வித்து மார்க் பண்ணுவோம். செஸ்ட் வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அதை 4 டிவைட் பண்ணி ப்ளஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அளவு ட்ரெஸ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸோட ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம அளவு ட்ரெஸ்லேருந்து எடுக்கிறப்ப லூஸ்க்காக விட வேண்டியதில்லை. நம்ம டேரெக்டாக உடம்புலேருந்து எடுக்கிறப்ப தான் நம்ம வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச் வந்து லூஸ்க்காக, 1 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ நெக்ஸ்ட் இந்த லைன் ட்ராயினும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம டயக்னலாக வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த லைனர் பார்த்தீங்களா, ஆம்ஹோல் லைனில் சென்டர் பாயிண்ட் லைனில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். அந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம இப்போ டயங்கலாக போட்ட லைனும் கரெக்டாகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு அதுலேயும் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு குழம்பாமல் ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ஹைட் வந்து ஒரு 12-14-15 அந்த ரேஞ்ச் வரும். நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட வரும். நான் இன்றைக்கி 14 மார்க் பண்ணிக்கிறேன். 14 மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களோட வேஸ்ட் வித்து மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் வித்து வந்து எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் 4 டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 28 நீங்கள் 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 7 வரும், ப்ளஸ் வந்து 1 இன்ச் தையலுக்காக. இப்போ நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஹிப் லைன் மார்க் பண்ணணுன்னாலும் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வேஸ்ட் லைன் மட்டும் கூட மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு. ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து நான் 5.5 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் ஹைட் வந்து நான் 4 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் பேக்குக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டுக்குமே ரவுண்ட் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் நம்ம ரவுண்ட் நெக் போட்டாலே அழகாக தான் இருக்கும். நம்ம வேறு டிசைன் நெக்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் காட்டன் சுடர் தைக்க போகிறீங்க, நார்மல் குர்த்தி தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே நம்ம ஹைட்டு எங்கே மார்க் பண்ணியிருந்தோமோ அதுக்கு நேராக வச்சு நம்ம எங்கே வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தோமோ அதுக்கு நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்ல கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக விட்டோம் அப்படின்னா அது சைடில் தொங்கும், உங்களுக்கு தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கீழேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கீழே வந்து அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். தேவையான மெஷர்மெண்ட்லாம் இவ்வளோ தான். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறப்ப நீங்கள் அந்த பேக் ஆம்ஹோல் வளைவு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் பேக் நெக்கு மட்டும் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸையும் செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் கர்வும் கட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண லைன்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க வளைவு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெக்கிலையும் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் பேக் பார்ட்டுக்கு. இப்போ ஃபோல்டு பண்ணுறப்ப மேலே வந்து நம்ம ஃபோல்டட் சைடு இருக்க மாதிரி தான் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அந்த பக்கம் கட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே ஃபோல்டிங் சைடாக இருக்கனால இந்த மாதிரி உங்களுக்கு மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்கும், அதே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பேக் தனியாக கீழே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பேக் பார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் ஆம் ஹோல்க்காகவும் கட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணோம் பார்த்திங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கிளாத் எடுக்கணும்னு சொன்னேன், அதை வந்து நமக்கு நம்ம செஸ்ட் அளவுக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
நமக்கு வந்து வேஸ்ட் ஹைட்டோட கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப ஹிப் வரைக்கும்லாம் வராது, வேஸ்ட்டோட கொஞ்சம் ஒரு 2 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி நமக்கு வரும். இப்போ நான் அதையும் ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான், பேக் பார்ட்டுக்குலாம் கிடையாது. அதனால் ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ இதோட செஸ்ட் அளவும் அந்த கீழே கிளாத்தோட செஸ்ட் அளவும் இருக்கிற மாதிரி சும்மா ரஃபாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியட்டுன்றக்காக. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மேலே ஷோல்டர் அளவு, அப்புறம் நெக் வித்து எல்லாமே சேம், அந்த செஸ்ட் வித்து வேஸ்ட் லைன் எல்லாமே சேமாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோ பார்த்திங்களா, இதோட கொஞ்சம் கீழே இறக்க மார்க் பண்ண போகிறோம், இறக்கி மார்க் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 14 இன்ச் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 16 எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 18 கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம 16 எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 18 கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த கீழே இருக்க கிளாத்தில் வந்து ஒரு 16 இன்ச் வந்து சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 16 இன்ச்சுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கோங்க. அப்போ இந்த நம்ம மேலே வைக்க போகிற அந்த கிளாத்தோட ஹைட் வந்து 16 இன்ச்சு, அகலம் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதையே நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்கும் கட் பண்ணாதீங்க, நெக்கும் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணணும், வி மாதிரி வேறு கட் பண்ணணும். ஆனால் நெக்கு கட் பண்ணாமல் சைடில் இருக்க வித்தும் ஹைட்டும் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு மார்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 9 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவும் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இப்போ 9 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் மேலே நெக் வித்து மார்க் பண்ணோம்ல அங்கேயும் சேர்த்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு வி மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே நெக் வித்து நம்ம நெக்கு ஹைட்டு 9 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கர்வாக வந்து கீழே வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீழேருந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அப்படி தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் 16 வரை 18 எடுத்துக்கலாம், சப்போ ஹைட்டாக இருக்கோங்க அப்படின்னா நம்ம 18 எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்கு ஹைட்டும் 10 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வரும் ஒரு பீஸாக, அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபோல்டிங் தேவைப்படும் அவசியம் இல்லை, நீங்கள் தனித்தனியாக பீஸ் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்திருந்தோம் பார்த்திங்களா, அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸஸும் தைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த நெக்கு நெக்லைன் கட் பண்ணோம்ல அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரா எட்ஜாக இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு தப்பும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு அப்படியே வெளிப்பக்கமாக திருப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி டோரி ரெடி பண்ணிக்கோங்க. டோரி ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். அதே மாதிரி கிராஸ் பீஸில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டோரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த அந்த வி நெக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக எப்பயும் கிராஸ் பீஸ் வச்சு தப்போ பார்த்திங்கனா அதே மாதிரி தான் ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம வச்சு தச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மால் கட் பண்ணணும். நம்ம தையல் போக மீதி கிளாத் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஸ்மால் கட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மால் கட் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே வந்து உள்பக்கமாக டேர்ன் பண்ண போகிறோம். உள்பக்கமாக அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட போகிறோம். இது நம்ம நார்மலாக நெக்லாம் கிராஸ் பீஸ் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். இப்போ நம்ம நெக்லாம் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கத்துலையும் வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு உள் பக்கமாக திருப்ப போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நம்ம மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, ப்ளெயின் கலர் கிளாத் எடுத்திருந்தோம்ல அதோட வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுமே பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுலேயுமே வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருந்தோம். ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தே நம்ம டேர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு இது வந்து பத்தலை அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு வச்சு தைங்க. உங்களுக்கு ஃபோல்டு பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே வச்சு தச்சதுக்கு அப்புறம் கூட ராங் சைடு டேர்ன் பண்ணுறப்ப கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி தச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். கிராஸ் பீஸ் தைக்கிறது வீடியோ நம்ம சேனல் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ண தச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பேக்கில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து டேர்ன் பண்ணி தச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம ரவுண்ட் நெக்னால நம்ம அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் எப்படி பேக்கில் எப்படி தச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து டிஃப்ரெண்ட் கலர் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரெண்டோட ஷோல்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி ஷோல்டர் ஆம்புல் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் நான் பின் பண்ணுற மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடுக்கு வந்து ரெண்டு இடத்துல நான் பின் பண்ணுறேன். அதே மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் நீங்கள் கரெக்டாக வர மாதிரி அந்த நம்ம ஷோல்டரும் ஆம்புலும் கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே வந்து கரெக்டாகிடும். ஏன்னா அது ரெண்டு மட்டும் தான் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணோம். அதே மாதிரி செஸ்ட் லைனும் அதுவுமே நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு தச்சு எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர் அப்புறம் ஆம்புல் சைடில் மட்டும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஷோல்டரையும் அந்த ரெண்டோட அளவும் கரெக்டாக வர மாதிரி ஒன்று போல் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து தச்சு எடுத்திருக்கேன் பாருங்களேன், அந்த ஆம்ஹோல் லைனில் ஷோல்டரில் ஃபுல்லாக தச்சு எடுத்திருக்கேன். இப்போ இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் தைக்கிறப்பே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்து ரெண்டோட ஷோல்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்கணும். ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து மேல் பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து மிச்சமாகும், அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஃபோர் லேயர்ஸ் கிளாத் இருக்கும், ரெண்டு ஃபோல்டட் சைடு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் ஹைட்டு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் தையலுக்கும் சேர்த்து இதில் எவ்வளோ இருக்கோ அதை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இதில் வந்து 13 inch கிட்ட வந்துச்சு, நான் அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ அங்கே தான் என்னோடய ஆம்ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், 7 inch. அதுக்கு கீழே வந்து நம்ம 3 mark பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய ஸ்லீவுக்கு அப்படின்னா நீங்கள் 3.5 mark பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எப்போயுமே நார்மலாக மார்க் பண்ணுற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி. இதுக்கப்புறம் இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி கீழே ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 inch. ஸ்லீவோட வீடியோவில் வந்து இது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கீழ் பக்கம் வந்து ஸ்லீவோட ஓப்பனிங் வித்து நீங்கள் அந்த கையோட அளவு எங்கே முடியுதோ அங்கே வந்து உங்களோட சுற்றுலா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை 2 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு 5 வருது. நெக்ஸ்ட் வந்து தையலுக்கு வந்து ஒரு 1/2 inch ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே 1/2 inch ஆட் பண்ணுற மாதிரி மேல் பக்கமும் நீங்கள் ஒரு 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு மார்க் பண்ண இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ரெண்டா ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து தேவையான மெஸ்ட்ரமான மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுற எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்க அந்த பேக் ஆம்ஹோல் வளைவை கட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ரெண்டு லேயராக இருக்க மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து நீங்கள் கட் பண்ணணும். இப்போ தான் நான் ரெண்டுமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். ரெண்டு கைக்கும் தேவையான ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இப்படி பிளெயினாக விட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இதில் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த டிசைன் கிளாத் எடுத்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ் ஓப்பனிங் வித்தில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஒரு கிளாத்தை வித்து அந்தளவுக்கு வந்து வித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுவும் நான் வந்து 4 layers இருக்க மாதிரி இந்த ப்ளவுஸ் பீஸும் நான் 4 layers இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஸ்லீவ் வந்து போட்டுக்கோங்க. இதில் எவ்வளோ வித்து இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட அது அதிகமாகவே இருக்குது. இப்போ வித்து வந்து ஸ்லீவ் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்துச்சோ அதே எடுத்துக்கிட்டோம். ஹைட் வந்து ஒரு 3.5 inch ஹைட் எடுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காக அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், 2 inch கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் 3.5 inch மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 piece கிடைக்கும். ஒவ்வொரு கைக்கும் நீங்கள் 1 piece எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவோட கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து ராங் சைடு பக்கம் வச்சுக்கோங்க. ராங் சைடும் ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவோட ராங் சைடும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுட்டு கீழ் பக்கமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழ் பக்கமாக தையல் போட்டு எடுத்துட்டோம். இதை வந்து அப்படியே வந்து ராங் சைட் பக்கம் டர்ன் பண்ண போ நல்ல பக்கம் பக்கம் டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை தான் தூக்கிட்டு அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா தையல் போக மீதி கிளாத் இருக்குல்லோ அதில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி தையல் போட போகிறோம். இப்போ நம்ம கீழ் பக்கம் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். வெளிப்பக்கமாக டர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டோம். அதே மாதிரி மேல் பக்கமும் மேல் பக்கத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டையாக வேணும்னா நீங்கள் லைட்டாக ஃபோல்டு பண்ணால் போதும். ரொம்ப தின்னாக கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் நிறையா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி அங்கேயும் மேல் பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெண்டு பக்கத்துக்கும் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த ரெடி பண்ண ஸ்லீவில் வந்து சென்டரில் ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மால் கட் பண்ண இடமும் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடமும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லீவ் தைக்கிறப்ப வந்து இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் திருப்பிடணும். இப்போ இப்படி இருக்குது, இப்படி இருக்க ஸ்லீவ் வந்து நம்ம அப்படி தைச்சா தான் இப்படி வரும். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம ஸ்லீவ் வந்து தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தச்சு எடுத்துட்டோம். ஸ்லீவ் தச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டோட நல்ல பக்கமும் கீழே இருக்குது. இப்போ ரெண்டோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ராங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி போட்டுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நம்மளோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம்னா ட்ரெஸ் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ராங் சைடு போட்டுக்கோங்க. இப்போ எப்படி வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவில் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி போட்டதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து நான் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களோட ஸ்லீவோட ஓப்பனிங் வித் எவ்வளவோ நீங்கள் அதையே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ஏரியாவில் வந்து ஒரு தையலுக்கு வந்து ஒரு 1 inch மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் 1 inch மட்டும் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைனில் 1 inch, வேஸ்ட் லைனில் 1 inch. அதுக்கப்புறம் வெயிட்டு நம்ம ஒரு 1/2 inch விட்டாலே போதும். நம்ம 1 inch விடணும்னு அவசியம் இல்லை. வேஸ்ட் லைனுக்கு கீழே வரப்போ நீங்கள் வந்து ஒரு 1/2 inch மட்டும் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் நம்ம எப்படி மேலே மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழேயும் ரெண்டு பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் மார்க் பண்ண மாதிரி இன்னொரு சைடுக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் தச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி கீழேயும் நான் வந்து மடிச்சு தச்சுட்டேன். சைட்லையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, கீழேயும் அந்த 1 inch விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் நீங்கள் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ராங் சைடு இருக்கிறத நம்ம நல்ல பக்கம் வந்து இல்லையில எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வந்து நமக்கு வேஸ்ட்டு கிளாத் இருந்தாலே போதும். இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் நீங்கள் ப்ளவுஸ் பேஸ் இல்லை வேஸ்ட்டு கிளாத் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நியூ மாடல் ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.